நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா தனித்துவம் மிக்கதாகவும் மக்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என கோவை சிஎஸ்ஐ திருமண்டல பேராயர் திமோதி ரவீந்தர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனா அச்சுறுத்தல் கடந்த 10 மாதங்களாக நிறைய சிரமங்கள் அடைந்துள்ளோம். ஈரோடு சிஎஸ்சி மருத்துவமனை மூலம் கொரோனா நோயாளிகளுக்கு சிறப்பான முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொது முடக்க காலத்தில் கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி உட்பட 8 மாவட்டங்களிலும் எவ்வித வேறுபாடுமின்றி மக்களுக்கு 50,000 உணவு பொட்டலங்களை வழங்கியுள்ளோம். நிதி இடர்பாடுகள் உள்ள ஆலயங்களுக்கு நிதி உதவி செய்துள்ளோம். அரசின் நிலையான வழிகாட்டு முறைகளின்படி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட உள்ளது. கடந்த ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்த கிறிஸ்துமஸ் ஒரு புதிய மற்றும் தனித்துவமிக்க கிறிஸ்துமஸாக இருக்கும். பெத்லகத்தில் இயேசு ஆற்றல் உடைய குழந்தையாக பிறந்து மற்ற ஆற்றல் இல்லாத குழந்தைகளுக்கு ஆற்றல் கொடுத்தார். அந்த வகையில் மக்களுக்கு ஆற்றல் கொடுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது அனைத்து தேவாலயங்களிலும் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 1000 சதுர அடியில் 20 பேர் நின்று ஆராதனைகள் நடைபெற வேண்டும். வழக்கமாக 24ஆம் தேதியை தொடங்கி 27 வரை நீடிக்கும். ஆனால் இந்த ஆண்டு 1 அல்லது 2 கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் மட்டுமே நடைபெற உள்ளது. தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடினோம். அதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வேறுபாடு இல்லாமல் கொண்டாடுவோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய செய்தி மிக சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆற்றல் மிக்க கடவுளாக இருந்து ஆற்றல் இல்லாத ஒரு குழந்தையாக, அதன் மூலமாக ஆற்றல் இல்லாதவர்களை ஆற்றல் படுத்த, துக்கத்திலே துன்பத்திலே இருக்கிற, குறிப்பாக இந்த கோவிட்-19 மூலமாக எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று வேதனையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு கிறிஸ்துமஸ் செய்தி ஒரு நம்பிக்கையின் செய்தியாக, கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு, ஒரு உத்வேகத்தோடு, உற்சாகத்தோடு அந்த செய்தி நமக்கு வருகிறது. அதிலும் ஆற்றல் பெறுகின்ற ஒரு நற்செய்தி இது. சாதாரண மக்கள் மத்தியிலே கடவுள் பிறந்திருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. நம்மோடு இருக்கிறார், எங்களோடும் ஜீவிக்கிறார் என்ற சொல்கிற இந்த மகிழ்ச்சியான நம்பிக்கைக்குரிய இந்த செய்தி இந்த நாட்டுடைய கிறிஸ்துமஸ் செய்தி. அது மட்டுமல்ல, கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ, கோயம்புத்தூர் திருமண்டலம், கோவை திருமண்டலம் மூலமாக ஈரோடு பகுதியிலே நாங்கள் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஈரோடை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதிலே அரசாங்கத்தினுடைய உதவியோடு, பரிந்துரையோடு, ஒப்புதலோடு கோவிட் கேர் சென்டராக ஆரம்பித்திருக்கிறோம். அநேக மக்கள் அதிலே பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி, அனைத்து மக்களுக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தி குறித்தாகட்டும். அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதல், புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.